வெல்கம் டு லேர்னிங் மேக்ஸ் ஒயிட் போர்டு யூடியூப் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் டிஎன்யுஎஸ்ஆர்பி அதாவது தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் போர்ட் போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபது டிஸ்டன்ஸ் அண்ட் டேரக்ஷன்ஸ் பார்க்க முடியாது டேரக்ஷன்ஷன்ஸ்னால் எப்படி இருக்கணும் அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஓகே நார்த்னா வந்து வடக்கு சவுத்னா தெற்கு ஈஸ்ட்னா கிழக்கு வெஸ்ட்னா மேற்கு இதை வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஓகே வாங்க நம்ம கொஷின் போகலாம் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் ஒரு மனிதன் தெற்கு நோக்கி ஐந்து கிலோமீட்டர் நடந்து வலதுபுறம் திரும்பி மூணு கிலோமீட்டர் நடந்து பிறகு இடதுபுறம் திரும்பி ஐந்து கிலோமீட்டர் நடக்கிறான் அவன் என் திசையில் நோக்கி நிற்பான் ஓகே இது நம்ம முதல் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதாவது வரைபடத்தில் வந்து நம்ம வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு அது எப்படி இருக்கணும்னு நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும் ஸோ நான் வரையிற பாருங்க மொதல் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஓகே ஸோ வடக்கு எப்படியுமே வடக்கு வடக்குன்னா மேலே அதாவது வடக்கு தெற்கு தெற்குனால் அதுக்கு ஆப்போசிட்டாக கீழே இருக்கணும் தெற்கு அதாவது வட இந்தியா அப்படின்னு சொல்கிறதுனால மேலே அப்படின்னு சொல்கிறாங்க தென்னிந்தியா அப்படின்னு சொல்கிறதுனால கீழே தெற்கு அதுக்கப்புறமேட்டு மேற்கு உங்களுக்கு இடது பக்கமாக அதாவது இடது பக்கமானால் இந்த கை சாப் இடது பக்கம் இருக்கிற கை அப்படின்னு சொல்லுவாங்க இடது கை அப்ப அது வந்து மேற்கு அதுக்கு நேராக எதிராக இருக்கிறது கிழக்கு வலதுபுறம் சாப்பிட்ற கை அப்படின்னு சொல்றது வந்து கிழக்கு ஓகே மேற்கே அரபிக் கடல்னு வச்சுக்காங்க கிழக்கே வங்காள வீடுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது ஸோ வடக்குனா மேலே தெற்குனா கீழே மேற்குனா வந்து இடது கை கிழக்குனா வலது கை அப்படின்னு சொல்லிருந்தோம் அதுக்கப்புறமேட்டு ஒரு டேன் அப்படிங்கிறது ஒரு திரும்புறது அப்படின்னு சொல்றது வந்து தொண்ணூறு டிகிரி அப்படிம்பாங்க ஸோ நல்லா கவனிங்க கிழக்குலேருந்து நான் தெற்கு வந்துட்டேனா அதாவது கிழக்கில் இருந்து நான் தெற்கு வரேன்னு வச்சுக்கோங்களே அது வந்து தொண்ணூறு டிகிரி ஒரு டேன் அப்படிங்கிறது தொண்ணூறு டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தெற்குலேருந்து மேற்கு போகிறது தொண்ணூறு டிகிரி மேற்கு மேற்குலேருந்து வடக்கு போகிறது ஒரு தொண்ணூறு டிகிரி மறுபடி இருந்து கிழக்கு வர்றது ஒரு தொண்ணூறு டிகிரி அப்படின்னு நீங்கள் வந்து இதெல்லாம் ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வடக்குன்னா மேலே தெற்குனா கீழே மேற்குனா இடதுபுறம் கிழக்குனா வலதுபுறம் ஓகே இப்போ சம்முக்கு போகலாம் வாங்க ஓகே சொல்யூஷன் சொல்யூஷன் என்ன பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மனிதன் தெற்கு நோக்கி நிற்கிறான் தெற்குனா என்ன கீழ் திசை நோக்கி நிற்கிறான் ஓகே இது எப்படி வச்சுக்கோங்க தெற்குனா ஸோ தெற்குனா கீழே ஓகே கீழ் நோக்கி நிற்கிறான் இதுதான் வந்து தெற்கு அப்படிம்பாங்க ஸோ தெற்குக்கு ஷார்ட்டாக தேன் எழுதிக்கிட்டேன் தெற்கு ஐந்து கிலோமீட்டர் இப்போ பயணம் செய்கிறான் தெற்குலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு வந்துட்டான் ஓகே ஸ்டார்ட்டிங் இது வந்து தெற்கில் நிற்கிறான் இது தெற்கு அஞ்சு கிலோமீட்டர் வந்துட்டான் அடுத்தது சென்டென்ஸ் படிங்க வலதுபுறம் திரும்பி மூன்று கிலோமீட்டர் நடந்த பிறகு இப்போது வலதுபுறம் அப்படின்னா நீங்கள் வந்து கடிகார முள் ஓடும் திசை அதாவது கிளாக் வைஸ் கடிகார மூல் எப்படி போடும் கிளாக் வைஸ் ஸோ கிளாக் வைஸ்னால் இப்படி கடிகாரமுள் ஓடுற திசை இதுதான் வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கிளாக்வைஸ் கடிகாரமுள் ஓடும் திசை கடிகாரமுள் ஓடும் திசை தான் வலதுபுறம் அப்படிம்பாங்க கடிகாரமுள் ஓடும் திசை வலதுபுறம் இப்போ கொஷினில் பாருங்கள் வலதுபுறம் திரும்பி மூணு கிலோமீட்டர் நடக்கிறான் ஸோ வலதுபுறம்னா இது வலதுபுறம் திரும்பிட்டான் மூணு கிலோமீட்ரு வந்துட்டான் த்ரீ கிலோமீட்டர்ஸ் ஓகே அடுத்த கொஷின் பாருங்க பிறகு இடதுபுறம் திரும்பி ஐந்து கிலோமீட்டர் இப்போ இடதுபுறம்னா ஆன்டி வைஸ் கடிகார முள்ளுக்கு எதிர் திசை கடிகார முள்ளுக்கு எதிர் திசைனா இது ஓகே கடிகார முள்ளுக்கு எதிர் திசை அதாவது அது ஆன்டி வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்டி வைஸ் கடிகாரம் முள் எதிர் திசை கடிகாரம் முள் எதிர் திசைனால் இந்த பக்கம் ஸோ இந்த பக்கம்ங்கும்போது இடதுபுறம் இப்போது இப்படி வரணும் அதாவது எதிர் போது இந்த பக்கம் ஓகே ஸோ அதுலேருந்து என்ன சொல்கிறான் இடதுபுறம் திரும்பி ஐந்து கிலோமீட்டர் நடக்கிறான் ஸோ இடதுபுறம் திரும்பி ஐந்து கிலோமீட்டர் ஸோ இப்போ அவன் எந்த திசையில் இருக்கான் எங்கே இருக்கான் கீழே பார்த்த மாதிரி இருக்கான் ஸோ கீழேனாவே என்ன தெற்கு தெற்கு ஸோ ஆன்சர் என்ன சி ஆப்ஷன் தெற்கு ஓகே ஃபஸ்ட்டு என்னது கொஷினை பார்க்குறீங்க உங்களுக்கு முத இது தெரிஞ்சிடணும் டிஸ்டன்ஸ் அண்ட் டேரக்ஷன்ஸ் ப்ராப்ளம் டேரக்ஷன் ப்ராப்ளம்னாலே வடக்குனா மேலே தெற்குனா கீழே மேற்குனா இடதுபுறம் கிழக்குனா வலதுபுறம் மேற்கே அரபிக்கடல் கிழக்கே வங்காள விரிகுடா வடக்கு தெற்குக்கு வந்து வட இந்தியா தென் இந்தியான்னு வச்சுக்காங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்புறம் ஒவ்வொரு டேன் அப்படிங்கும்போது நைன்டி டிகிரி ஒவ்வொரு டேன் அப்படிங்கும்போது நைன்டி டிகிரின்னு உங்களுக்கு தெரியணும் வலதுபுறம் அப்படின்னா கடிகாரமுள் ஓடும் திசை வலதுபுறம் கடிகாரமுள் ஓடும் திசை இடதுபுறம் அப்படின்னா கடிகார எதிர் திசை அப்படின்னு உங்களுக்கு வந்து புரிஞ்சிடணும் ஓகே அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த க இந்த கணக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு தெற்கு நோக்கி ஐந்து கிலோமீட்டர் நடக்கிறான் அதுக்கப்புறம் வலதுபுறம் கடிகாரமுள் ஓடும் திசை ஓகே இருக்குது அங்கிருந்து நீங்கள் கடிகாரமுள் ஓடும் திசைனால் எதிர் திசை ஸோ கடிகாரமூல் இப்படி போகும் எங்கே பாருங்கள் கடிகாரமூல் இப்படி போகும் ஸோ இடதுபுறம் திரும்ப சொல்கிறதுனால கடிகார முழுக்கு ஆப்போசிட்டு ஸோ ஆப்போசிட்னா இந்த பக்கம் வந்துடணும் ஸோ ஆப்போசிட் இந்த பக்கம் நான் அதனால தான் வந்து கீழே டவுன் பண்ணி அஞ்சு கிலோமீட்டர் போனேன் ஸோ இப்போ இது என்ன திசை தெற்கு திசையில் இருக்குது லாஸ்ட் பாயிண்ட் எங்கே நோக்கியிருக்கு தெற்கு திசையில் இருக்குது ஸோ தெற்கு திசை தான் அவன் நிற்பான் ஸோ ஆப்ஷன் சி ரைட் சி தெற்கு இஸ் அ ரைட் ஆன்சர் ஓகே ரெண்டாவது கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஒருவர் கிழக்கு பக்கம் நோக்கி நின்று கொண்டிருக்கிறார் கிழக்கு பக்கம் நோக்கி நின்று கொண்டிருக்கிறார் இந்த சம் வந்தவனையுமே நம்ம என்ன பண்ணிடணும் இது கண்ணை மூடிட்டு வரைஞ்சிடணும் மேலே என்னன்னு தெரியணும் கீழே என்ன மேலே வடக்கு கீழே தெற்கு இடதுபுறம் மேற்கு வலதுபுறம் கிழக்கு ஸோ அவன் கிழக்கு நோக்கி இருக்கிறான்னா இங்கே இருக்கான் கிழக்கு நோக்கி என்று குணிக்கிறார் பிறகு அவர் து நூறு டிகிரி வலதுபுறம் ஓகே நூறு டிகிரி கொடுத்துருக்கான் இப்போ இங்கே என்ன நூறு டிகிரியில் திரும்பணும் ஸோ அங்கே டிகிரி எதுவுமே கொடுப்பீங்கன்னா நான் தொண்ணூறு டிகிரின்னு முன்னாடியே சொல்லிட்டேன் இப்போ அவங்க டிகிரி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கான் ஸோ நூறு டிகிரிங்கும் போது நூறு டிகிரி கரெக்டாக நம்ம திரும்பணும் வலதுபுறம் அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பது நூற்றி நாற்பத்தஞ்சு டிகிரி நூற்றி நாற்பத்தஞ்சு டிகிரி இடதுபுறம் திரும்ப சொல்லியிருக்காங்க ஸோ நூற்றி நாற்பத்தஞ்சு டிகிரி இடதுபுறம் திரும்பணும் அப்படியானால் அவர் கடைசியாக எந்த திசையை நோக்கி நிற்பார் ஓகே சொல்யூஷன் போடலாம் வாங்க ஃபஸ்ட்டு அவன் என்ன சொல்லியிருக்காங்க கிழக்கு பக்கமாக நோக்கி நிற்கிறான் ஸோ கிழக்கு இது நல்லா பெருசாக போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து இந்த திசை உங்களுக்கு புரியும் கிழக்கு இதுதான் கிழக்கு இது வடக்கு மேற்கு தெற்கு ஓகே கிழக்கு பக்கமாக நோக்கி நிற்கிறான் ஓ கிழக்கு ப ஓகே அவன் கிழக்கு பக்கமாக நோக்கி நிற்கிறான் இதை கொஞ்சம் நீட்டி விட்டுக்காங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியும் இப்போ தொண்ணூறு டிகிரி அப்படிங்கும்போது இதுவா தொண்ணூறு டிகிரி தொண்ணூறு டிகிரி இது இப்போ என்ன பண்ணணும் பத்து டிகிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடணும் ஸோ பத்து டிகிரிங்கும் போது இந்த பக்கம் வந்துடும் ஸோ அப்போ இது நூறு டிகிரி ஆயிடும் மொத்தமாக ஸோ நூறு டிகிரி என்ன திசையில் திரும்புகிறான் வலது பக்கம் வலது பக்கம்னா என்னது அது கிளாக் வைஸோ மூல் திசையில் தான் நம்ம திரும்பியிருக்கோம் கிளாக் வைஸ் தான் இப்போ போயிருக்கோம் அப்போ நூறு டிகிரி வந்துடுச்சு ஓகே அதுக்கப்புறம் என்ன சென்டென்ஸ் அடுத்த சென்டென்ஸ் படிங்க பின்னர் நூற்றி நாற்பத்தஞ்சு டிகிரி இடது பக்கமாக திரும்புகிறான் ஓகே இப்போ இடது பக்கம்னா அவன் அங்கே தான் எங்கேயும் போகலை மூவ் ஆகலை நான் இதெல்லாம் எதுக்கு நீட்டு விட்டுக்கணும் உங்களுக்கு புரியறதுக்காக ஸோ அவன் நூற்றி நாற்பத்தஞ்சு டிகிரி இப்போ இடதுபுறமாக இடதுபுறம்னா என்ன இந்த சைடு ஸோ நூறு டிகிரி இங்கே இருக்குது அப்போ நூற்றி நாற்பத்தஞ்சி டிகிரி போகணுன்னா இங்கேருந்து கொஞ்சம் ஒரு நாற்பத்தஞ்சி டிகிரின்னா இங்கே வரும் ஸோ இப்படி வரும் ஸோ நூற்றி நாற்பத்தஞ்சி டிகிரிங்கிறது இது நூற்றி நாற்பத்தஞ்சி டிகிரி ஓகே அப்போ நூற்றி நாற்பத்தஞ்சு டிகிரி நோக்கி இப்படி நிற்பான் ஸோ இந்த திசை என்னன்னு கேட்குறாங்க இதை பாருங்க ரெண்டுக்கும் நடுவில் வந்துச்சுன்னா ரெண்டுக்கும் நடுவில் வந்திருக்கு திசை நம்ம எழுதணும் ஸோ இது வடக்கு இது கிழக்கு ஸோ ரெண்டுக்கும் நடுவில் வந்திருக்கனால இது என்ன திசை வட கிழக்கு ஸோ வடகிழக்கு ஆப்ஷனில் போய் பாருங்கள் வடகிழக்கு பி வடகிழக்கு இஸ் அ ரைட் ஆன்சர் வடகிழக்கு முடிஞ்சுது ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் நல்லா பாருங்கள் ஒருவர் கிழக்கு பக்கமாக நோக்கி நின்று கொண்டுள்ளார் அவர் நூறு டிகிரி வலதுபுறம் திரும்புகிறார் இங்கே டிகிரி மென்ஷன் பண்ணியிருக்கான் ஸோ டிகிரி மென்ஷன் பண்ணினா நீங்கள் தொண்ணூறு டிகிரி திரும்பிக்கலாம் ஸோ டிகிரி மென்ஷன் பண்ணியிருக்கறனால நூறு டிகிரி நீங்கள் ரஃபாக போட்டுக்கலாம் நூறு டிகிரி ஸோ இது நீட்யூ எல்லாத்தையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டு விட்டு நீங்கள் போட்டிங்கன்னாதான் கரெக்டாக வரும் அவன் எங்கேயும் மூவ் ஆகல போன சமாரி அஞ்சு கிலோ போறான் ஆறு கிலோமீட்டர் போகிறான் மூணு கிலோமீட்டர் போகிறான்னு எங் அதே எதுவும் சொல்லலை சோ இங்க அப்படியே நீங்க பக்கத்துலயே போட்டுக்கோங்க சோ இங்க வருவோம் அடுத்து நூற்றி நாற்பத்தஞ்சு டிகிரி இடதுபுறம் இடதுபுறம்னா என்ன ஆன்டி கிளாக் வைஸ் கடிகாரமூல் எதிர் திசை சோ கடிகாரமூல் எதிர் திசைங்கும் போது இந்த பக்கமா போகணும் கடிகாரமூல் எதிர் திசை அப்படிங்கும் போது இந்த பக்கமா சோ இந்த பக்கமா ஆல்ரெடி ஒரு நூறு இருக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரி இந்த பக்கம் போய்க்குள்ளே சோ எக்ஸ்ட்ராவா நாப்பத்தஞ்சு இந்த பக்கம் போது இப்படி வரும் சோ இது வந்து என்னது ரெண்டுக்கும் நடுவுல வருது ரெண்டுக்கும் நடுவுல வந்துச்சுன்னா அந்த ரெண்டு இதையும் சேர்த்து எழுதிருங்க ஸோ இது வடக்கு இது கிழக்கு ரெண்டையும் சேர்த்து என்ன வரும் வடகிழக்கு ஸோ வடகிழக்குனா என்ன ஆன்சரு ஆப்ஷன் பி வடகிழக்கு இஸ் அ ரைட் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓகே நீங்கள் வடகிழக்கு திசை நோக்கி ஓ இப்போ ரெண்டு சேர்த்து கொடுத்துருக்கான் கிலோமீட்டரையும் கொடுத்துருக்கான் டிகிரியும் கொடுத்துருக்கான் இந்த சம்மு நீங்கள் வடகிழக்கு திசை நோக்கி மூணு கிலோமீட்டர் நடந்து சரியாக தொண்ணூறு டிகிரி வலதுபுறமாக திரும்பி நாலு கிலோமீட்டர் நடக்கிறீர் பின்னர் மீண்டும் சரியாக தொண்ணூறு டிகிரி வலதுபுறமாக திரும்பி ஆரம்பிக்கிறார் அப்படி என்றால் இப்போது எந்த திசையை நோக்கி நிற்பீர் நடப்பீர் எந்த திசையை நோக்கி நடப்பீர்னு கேட்டிருக்கான் ஓகே கண்ணை மூடிட்டு நீங்கள் டைரக்ஷன்ஸை வரைஞ்சிருங்க போதே வடக்கு தெற்கு மேற்கு நீங்கள் வடகிழக்கு திசை வடகிழக்கு திசை நோக்கி மூணு கிலோமீட்டர் நடக்கிறீங்க வடகிழக்கு திசைனா என்ன நல்லா பெருசாங்க போட்டுக்கலாம் இது வடக்கு இதனா அது கிழக்கு மேற்கு தெற்கு ஓகே ஓகே இப்போ வடகிழக்கு திசை நோக்கி மூணு கிலோமீட்டர் நடக்கிறீங்க வடகிழக்குன்னா என்னது இதுதான் வடகிழக்கு ஸோ சென்டராக இத்தனை கிலோமீட்டர் த்ரீ கிலோமீட்டர்ஸ் நடக்கிறீங்க ஓகே த்ரீ கிலோமீட்டர்ஸ் இங்கே நிறுத்திக்கலாம் த்ரீ கிலோமீட்டர்ஸ் இங்கே முடிஞ்சுது இப்போ என்னது கொஷினை படிங்க சரியாக தொண்ணூறு டிகிரி வலதுபுறமாக திரும்புகிறீங்க வலதுபுறம்னா என்ன கடிகாரம் ஓடும் திசை வலதுபுறம் வலதுபுறம்னா இப்படி வலதுபுறம் ஸோ கடிகாரம் திசை இப்போ என்னென்னா இதை கொஞ்சம் அப்போ தான் டிகிரி உங்களால் வரைய முடியும் ஸோ இதுக்கு நீங்கள் டிகிரி வரைஞ்சிங்கன்னா தொண்ணூறு டிகிரிங்கிறது இப்படி வரும் ஸோ இதுதான் தொண்ணூறு டிகிரி ஓகேவா இதுதான் தொண்ணூறு டிகிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுதான் தொண்ணூறு டிகிரி ஸோ அதுக்கு நேராக இருக்கணும் இந்த தொண்ணூறு டிகிரி இந்த இந்த மேலே நீட்டி விட்டதுக்கும் நாம் ஆல்ரெடி மூணு கிலோமீட்டர் நடந்து வந்ததுக்கும் இதுதான் தொண்ணூறு டிகிரி ஓகே தொண்ணூறு டிகிரி இப்போ என்ன சொல்கிறான் வலதுபுறமாக தொண்ணூறு டிகிரி திரும்பி நாலு கிலோமீட்ரு அப்படியே நாலு கிலோமீட்ரு போங்க நாலு கிலோமீட்டருங்கிறது இங்கே வந்துருமா ஓகே இது வந்து என்ன கிலோமீட்ரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் ஓகே நாலு கிலோமீட்டர் வந்துட்டான் ஓகே அடுத்த சென்டென்ஸ் படிங்க ஓகே நடந்துட்டான் பின்னர் மீண்டும் சரியாக மறுபடியும் தொண்ணூறு டிகிரி திரும்புகிறான் ஸோ தொண்ணூறு டிகிரி இது கொஞ்சம் நீட்டி விட்டுக்கோங்க இப்போ தொண்ணூறு டிகிரி வரைஞ்சா இதுவா ஸோ இதுதான் தொண்ணூறு டிகிரி இது தொண்ணூறு டிகிரி அடுத்த சென்டென்ஸ் படிங்க தொண்ணூறு டிகிரி திரும்பி வலதுபுறமாக நடக்க ஆரம்பிக்கிறான் மீண்டும் வலதுபுறம்னா கிளாக் வைஸ் வலதுபுறம் ஸோ இப்போ எத்தனை நடக்கிறான் மீண்டும் வலதுபுறமாக திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறான்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ நடக்க தான் ஆரம்பிக்கிறான் டாட் ஆட் லைன்ஸ் வச்சுக்கலாம் நடக்க ஆரம்பிக்கிறான் இப்போ இவன் எந்த திசையை நோக்கி நடப்பான் எந்த திசையை நோக்கி நடப்பீர் ஸோ இது எந்த திசையை நோக்கி அவன் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் இது இங்கே என்ன இருக்குது தெற்கு திசை ஸோ தெற்கு திசை நோக்கி தான் அவனோட நடைபயணம் இருக்குது எந்த திசையை நோக்கி நடக்கிறான் தெற்கு நோக்கி தான் வரான் ஸோ ஆப்ஷன் என்னது தெற்கு இருக்கிறது பாருங்க ஆப்ஷன் ஏ தெற்கு ஆப்ஷன் ஏ தெற்கு இஸ்ஆர் ரைட் ஆன்சர் ஓகே ஃபஸ்ட்டு சமில் வந்து என்ன கொடுத்துருந்தான் டிகிரி எதுவும் கொடுக்கல கிலோமீட்டர் செகண்ட் சமில் டிகிரி கிலோமீட்டர் தரல மூணாவது சமில் என்ன ரெண்டும் சேர்த்தி கொடுத்துருக்கோம் ஓகே இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது வந்து டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி வர்றது போன கொஸ்டின் டேரக்ஷன்ஸு போன மூணு கொஸ்டினும் இப்போ டிஸ்டன்ஸு ஓகே சுவரில் சாய்த்து வைக்கப்பட்ட ஏணியானது நாலாவது கொஸ்டின் சுவரில் சாய்த்து வைக்கப்பட்ட ஏணியானது தரையுடன் அறுபது டிகிரி கோணத்தை ஏற்படுத்திக்கிறது தரையோட அறுபது டிகிரி கோணத்தை இதுதான் ஏணி தரையோட அறுபது டிகிரி கோணத்தை குறிச்சிட்டேன் ஏனின் அடிச்சுவற்றிலிருந்து ஏணி அடிச்சுவற்றிலிருந்து இதுதான் வந்து அடிச்சுவர் அதாவது அடிச்சுவர் இது வந்து ஏனி சாய்த்து வைக்கப்பட்டுள்ள இடம் ஏனிக்கும் அடிச்சுவருக்கும் மூணு புள்ளி அஞ்சு மீட்டர் எனில் ஏணியின் நீளம் ஏனியின் நீளம் இந்த எக்ஸ் என்னன்னு கேட்குறான் ஓகே ஸோ உங்களுக்கு படம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சுவர் இங்கே இருக்குது ஏனி சாய்ச்சி வச்சிருக்கேன் ஏனி அடிச்சவருக்கும் ஏணி சாய்ச்சி வச்ச இடத்துக்கும் அதாவது கீழே அடிபாகத்துக்கும் ஏனி அடிபாகத்துக்கும் இங்கே அடிச்சவருக்கும் இடைப்பட்ட தூரம் மூணு புள்ளி ஐந்து மீட்டரின் ஏணியின் நீளம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சொல்யூஷன் இந்த கணக்கை நீங்கள் பார்க்கும்போது க கண கணக்கில் வர சைன் தீட்டா காஸ்தீட்டா அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் ஓகே அப்போனால்தான் உங்களால் இந்த செம்மை போட முடியும் ஸோ சைன் தீட்டா அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா சைன் தீட்டா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பக்கம் டிவைடட் பை கர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க தீட்டா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்துள்ள பக்கம் டிவைடட் பை கர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இப்போ ஃபிகரில் பாருங்கள் அதாவது படத்தில் பாருங்கள் இது வந்து தீட்டா தீட்டாவுக்கு ஆப்போசிட்டாக தீட்டாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது எ எடு எதிர்ப்பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது எதிர்ப்பக்கம் தீட்டாக்கு கீழே இருக்கிறது அடுத்துள்ள பக்கம் அதாவது இது வந்து அடுத்துள்ள பக்கம் அஜசன் சைடுன்னு சொல்லுவாங்க இது ஆப்போசிட் சைடு இங்கிலீஷில் ஆப்போசிட் சைடு கீழே இருக்கிறது அஜசன் சைடு இந்த பெரிய அதாவது இந்த ரெண்டு இதையும் கம்பேர் பண்ணும்போது இதுதானே பெருசாக இருக்குது அது இந்த டாட் டாட்னு வச்சுருக்க மாதிரி இதுதானே பெருசாக இருக்குது அப்போ அதுதான் வந்து கர்ணம்னு சொல்லுவாங்க கர்ணம் அப்படிம்பாங்க ஓகே இப்போது இப்போ ஃபார்முலாவில் பாருங்கள் சயின் திட்டாங்கிறது எதிர்ப்பம் போய் கரணும் திட்டாங்கிறது அடுத்துள்ள பக்கம் போய் காரணம் இப்போ எனக்கு அடுத்துள்ள பக்கமும் அடுத்துள்ள பக்கம்தான் இருக்குது ஸோ அடுத்துள்ள பக்கம்னா தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் எதிர்ப்பக்கத்தோட வேல்யூ எனக்கு இல்லை ஸோ தெரியாத வச்சு என்னால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது இப்போ தெரிஞ்சதை வச்சு கண்டுபிடிக்குனா நான் காஸ்தீட்டாவை எடுத்துக்கிறேன் ஓகே காஸ்தீட்டா ஃபார்முலாவை நான் இங்கே எடுத்துக்கிறேன் ஸோ காஸ்தீட்டா இச்சு சீக்கிட்டு அடுத்துள்ள பக்கம் டிவைட் பை கரணும் ஓகே அடுத்துள்ள பக்கத்தோடய வேல்யூ என்ன த்ரீ பை ஃபைவ் கர்ணம் கர்ணம் தான் கண்டுபிடிக்க போகிறேன் எக்ஸ் அதுதான் வந்து ஏனின் நீளம்னு சொல்லியிருக்கேன் ஸோ அது எக்ஸு அதை அப்படியே வச்சுக்கிட்டேன் தீட்டா அப்படின்னா இங்கே இருக்க கொடுத்துருக்க டிகிரி எத்தனை டிகிரி கொடுத்துருக்கான் தீட்டா ஈக்குவல் டு அறுபது டிகிரி ஸோ காசு அறுபது டிகிரி நீங்கள் போய் போடுங்க காசு அறுபது டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டிவைடட் பை எக்ஸு ஓகே காசு அறுபது டிகிரி என்ன வேல்யூன்னா ஒன் பை டூ ஹெச்எஸ் ஈக்குவல் டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் by பை எக்ஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டிவைடட் பை எக்ஸ் ஓகே இப்போ எனக்கு தேவையானது என்னது எக்ஸ் மட்டும்தான் ஸோ எக்ஸ் இந்த பக்கம் வந்துடும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டூ மூன்றரை ரெண்டாவில் மல்டிப்ளை பண்ண என்ன ஏழு ஸோ x ஈக்குவல் செவன் மீட்டர் ஸோ ஏனியின் நீளம் என்ன ஏனியின் நீளம் 7 மீட்டர் ஸோ ஏனி நீளம் கிடச்சிருச்சு நமக்கு இது ஆப்ஷனில் போய் பாருங்கள் கரெக்டாக இருக்கான்ட்டு ஆப்ஷன் செவன் சாரி ஆப்ஷன் ஏ செவன் மீட்டர் இஸ் அ ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓகே இது இங்கிலீஷில் இருக்க நான் தமிழில் சொல்லிடுறேன் ஷோபின் நாற்பது கிலோமீட்ரு நார்த்து சைடில் நடக்கிறான் அதுக்கப்புறம் திரும்பி ஈஸ்ட் சைடில் ஐம்பது கிலோமீட்ரு நடக்கிறோம் அதுக்கப்புறம் அகெயின் திரும்பி ரைட் சைடு வலதுபுறமாக இருபது கிலோமீட்ரு நடக்கிறோம் அதுக்கப்புறமேட்டு ஐம்பது கிலோமீட்டர் எந்த பக்கம் நடக்கிறான் மீண்டும் ரைட் சைடில் நடக்கிறான் இப்படி இருக்கும்போது அவன் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இப்போ இருக்கிற பாயிண்ட்டுக்கு எவ்வளோ தொலைவு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுதான் கொஸ்டின்னு ஓகே இப்படிலாம் இந்த இந்த வேலையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவனோட ஃபஸ்ட்டு இருந்து அதாவது நடக்க ஆரம்பித்த இடத்துல இருந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு வரலும் எவ்வளவு தொலைவில் இருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க ஓகே இது வந்து டைரக்ஷன்ஸ் ப்ராப்ளம் தான் சாரி டேரக்ஷன் டிஸ்டன்ஸ் வந்து சேர்த்து கொடுத்துருக்கான் ஓகே இது போட்டுக்கணும் வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு ஓகே சொல்யூஷன் போடலாமா மொதல் என்னது ஷோபின் அதாவது ஷோபின் நாற்பது கிலோமீட்டர் நார்த்து சைடு போகிறான் ஸோ நாற்பது கிலோமீட்ரு வந்து நார்த்து சைடு ஓகே நார்த்து சைடு தான் நாற்பது கிலோமீட்ரு போகிறோம் இது என்னன்னு வச்சுக்கோங்க நாற்பது கிலோமீட்ரு இங்கே வந்துட்டான் இந்த ரவுண்டு தான் சோபின் ஓகே நாற்பது கிலோமீட்டர் வந்துட்டான் அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறான் டேனிங் டு ஈஸ்ட் டேர்னிங் டு ஈஸ்ட் அப்போ ஈஸ்ட்னா இது இந்த பக்கம் வந்துடுமா டேனிங் டு ஈஸ்ட் ஸோ ஈஸ்ட் சைடு போயிட்டான் டேனிங் டு ஈஸ்ட்லேருந்து எத்தனை டிகிரி போகிறோம் ஐம்பது சாரி எத்தனை கிலோமீட்டர் போகிறான் ஐம்பது கிலோமீட்ரு போகிறான் ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான் தென் ரிட்டர்னிங் ரைட் அப்போ ரைட்டு தான் என்ன கிளாக் வைஸ் வலதுபுறமாக திரும்புகிறான் அப்போ வைஸ் ஓகே திரும்பி இருபது கிலோமீட்டர் நடக்கிறோம் ஸோ இருபது கிலோமீட்டரு தென் அகைன் ஹீ வென் டு ரைட்டு மறுபடியும் ரைட்னா இந்த பக்கம் ஸோ இதிலிருந்து மறுபடியும் ஐம்பது கிலோமீட்டர் போகிறோம் ஸோ ஐம்பது கிலோமீட்ருனால் இங்கே வந்துடும் ஸோ இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட தூரம் அதாவது இங்கே தான் கடைசியாக முடிச்சிருக்கான் கடைசியாக முடித்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் எத்தனை டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ முதல்ல நாற்பது இங்கே ஒரு இருபது மைனஸ் ஆகுது ஸோ இப்போ நாற்பதுலேருந்து இருபது போயிடுச்சுன்னா இருபது ஸோ இருபது கிலோமீட்டர் ஆப்ஷனில் போய் பாருங்கள் ஆப்ஷன் சி இருபது கிலோமீட்டர் ஓகே இந்த கொஷனை நீங்கள் வந்து மொதல் புரிஞ்சுக்கணும் சோபின் வந்து நாற்பது கிலோமீட்டர் வடக்கு நோக்கி நகர்கிறான் அதுக்கப்புறம் உடனே கிழக்கு திரும்பி ஐம்பது கிலோமீட்டர் போகிறான் ஓகே ஐம்பது கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் தென் வலதுபுறமாக வலதுபுறமாக என்னது வலதுபுறமாக கிளாக் வைஸ் அதாவது கடிகாரமுள் ஓடும் திசை திரும்பி இருபது கிலோமீட்ரு ஸோ கடிகாரமுள் திசையை திரும்பி வந்துடும் போதும்போது இங்கே அதாவது இந்த லைன்ஸு இருபது கிலோமீட்ரு வந்துட்டான் அதுக்கப்புறம் மீண்டும் இடதுபுறமாக திரும்புகிறான் சாரி மீண்டும் வலதுபுறமாக திரும்புகிறான் மறுபடியும் கடிகாரமுள் ஓடும் திசை நோ ஐம்பது கிலோமீட்ரு போகிறான் திரும்பி ஸோ ஐம்பது கிலோமீட்ரு திரும்பும்போது ஒரு இடத்த அடைகிறான் அந்த இடத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை கேட்குறாங்க ஸோ அது ஃபஸ்ட்டு நாற்பது கிலோமீட்ரு இப்போ இருபது கிலோமீட்ரு இந்த பக்கம் கிராஸ் ஆனதுனால இருபது கிலோமீட்டர் அவனுக்கு குறைஞ்சிருச்சு ஸோ நாற்பது மைனஸ் இருபது இருபது கிலோமீட்டர் ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர் ஓகே ஓகே வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம டிஸ்டன்ஸ் அண்ட் டேரக்ஷன்ஸ் ப்ராப்ளம் பற்றி பார்த்தோம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் ஓகே இதேமாதிரி நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் Thank you for watching.